ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து எதுக்கு ஆசைப்படுவோம், நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக கலராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே. அதுவும் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பயங்கரமாக டேன் ஆகும் ஸ்கின். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் 10 டேஸ் மட்டும் இந்த ஐஸ் க்யூபை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பயங்கரமான ஒரு மேஜிக் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாவே போதுங்க, உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஆக்னே ப்ராப்ளமாக இருக்கட்டும், சன் டேன், பிம்பிள்ஸ் வந்து தழும்பு, இது எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணுற ஒரு மேஜிக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிறது உருளைக்கிழங்கு தான். ரொம்ப சீக்கிரமாகவே நான் கலர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ரெமெடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை வந்து எடுக்க வேண்டாம், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ண போகிறேன். அரிசி மாவு வந்து சூப்பரான ஸ்க்ரப்பு. நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதால உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் டெய்லி வந்து யூஸ் பண்ண அது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நான் அடுத்ததான் ஆட் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கிறேன். கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா பேபி ஸ்கின், அதாவது 6 மாதம் குழந்தையிலேருந்தே நம்ம எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ நல்ல கலராகணும் அப்படின்னு நினைக்கும் போது தாராளமாக வெறும் கடலை மாவு கூட நீங்கள் போட்டு வந்து குளிக்கலாம். இதை வந்து அரைக்கிறதுக்கு நான் 4 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து தண்ணி கூட ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். அரைச்சதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருங்க. அது ஐஸ் க்யூப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெய்லி ஒன்று எடுத்து உங்கள் ஃபேஸ் மட்டும் கிடையாதுங்க, டோட்டல் பாடியுமே வந்து நீங்கள் இதை வந்து வச்சு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டேனாக இருந்தாலும் அந்த ஏரியா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா கலர் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். 5 பைசா செலவில்லைங்க. இன்றைக்கி வந்து நம்ம கலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்டில் கண்ட க்ரீம்ஸ் எதுவாக இருந்தால் நம்ம வாங்கி வந்து யூஸ் பண்ணுறோம். பட் கிச்சனில் இருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸை நம்ம ரெகுலராக வந்து குளிக்கும்போது யூஸ் பண்ணாவே போதும், அதுவே வந்து ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக நல்லா பாலிஷாக வந்து வச்சுக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணிக்கோங்க.